ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கோழியோட ஈரல் வறுவல் தான் செய்ய போகிறோம். சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் இருந்தாவே போதும். அதை மட்டும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் வந்து கடையிலேருந்து ஆட்டோ ஈரல் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பத்தலை. இந்த 3 மட்டும்தான் வந்துட்டு இந்த ஃப்ரைக்கு வந்து தேவைப்படுது. சில பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போடுவாங்க, பட் வந்து நான் அதெல்லாம் போடலை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளானது தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஈரெல்லாம் வந்து அந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா அது கொச கொச ரொம்ப கொலன்னு போயிடும். அதுக்காக வந்துட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சு அதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க, அதுக்கு ரொம்ப வேண்டாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கடுகு சோம்பு இது போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வந்து வணக்கிறீங்க. வெங்காயம் வந்து வணங்கிறதுக்காக வந்து கொஞ்சோண்டு லைட்டாக வந்து சால்ட் சேர்த்திக்கலாம். சால்ட் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வதங்கிடும். இப்படி வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எந்த ஒரு பொருள் அரைக்கவும் வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். டக்குன்னு வீட்டில் இருக்கிறத இந்த 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம டக்கு 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 டக்குன்னு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணணும். அதை நான் அந்த கிளிப் எடுக்காமல் விட்டுட்டேன், சாரி. சிக்கன் மசாலா அது வந்து கடையில் வாங்கினதாங்க, வீட்டில் அரைச்சதெல்லாம் நான் அந்த ப்ராசஸிங்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப வளையாது. அதனால் ரெடிமேடாக வாங்கி எப்பயுமே போட்டுக்கிறது. அது வந்து ஹெல்த்தி இல்லை தான், பட் என்ன பண்ணுறது அவசரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து வாங்கின சிக்கன் மசாலா தான் போட்டுக்கிட்டோம். போட்டதுக்கப்புறம் ஈரல் எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். ரொம்ப மூடி வச்சோம்னா அந்த தண்ணியெல்லாம் பட்டு ரொம்ப கொலக்குலன்னு ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம மூடி போட வேண்டாம். கிளறினதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து அது அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிடும். நம்ம மூடி வச்சோம் இல்லையா, அந்த ஆவியில் வந்த தண்ணி வந்து நல்லா சுண்டிடும். சுண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா சுண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஈரல் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாமே வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.